வணக்கம். இன்று புதிதாய் பிறப்போம். தமிழில் மிகச்சிறந்த 10 நூல்கள் என்று ஒரு பட்டியலிட்டால் அந்த பட்டியலில் கட்டாயம் இடம்பெறுகிற நூல் உவேசாயி அவர்கள் எழுதிய என் சரித்திரம் என்கிற நூல். அந்த நூல் தமிழ் பற்றிய பல்வேறு தகவல்களை நமக்கு தருகிறது. இருந்தாலும் ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டு விஷயங்கள் அந்த நூலில் இருக்கிறது. உவேசாயி அவர்கள் தன்னுடைய ஆசிரியர் எப்படி பாடம் நடத்துவார் என்பதை பற்றி இரண்டு செய்திகள் சொல்கிறார். அது எல்லா ஆசிரியருக்கும், இன்றைக்கு ஆசிரியர் தொழில் செய்கிற எல்லோருக்கும் பயன் தரும் என்பதால் அதை இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவர் சொல்கிறார், என்னுடைய ஆசிரியர் எப்படி பாடம் நடத்துவார் என்று இரண்டு விஷயங்கள் சொல்கிறார். ஒன்று, என் ஆசிரியர் மாணவர்களிடத்திலே பாகுபாடு பார்ப்பார், ஆனால் வேறுபாடு பார்க்க மாட்டார். என்ன பாகுபாடு வேறுபாடு? இப்போ நம்ம வகுப்பில் இருக்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். ஒரு சில மாணவர்கள் நன்றாக படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஒரு சிலவர்கள் எழுதுவதில் குறைபாடு இருக்கும், ஒரு சிலருக்கு படிப்பதில் குறைபாடு இருக்கும். வித்தியாசமான திறன் உள்ளவர்களாக மாணவர்கள் இருப்பார்கள். எனவே எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பாடம் நடத்துகிற அணுகுமுறையை ஒரு ஆசிரியர் பின்பற்றக்கூடாது. அவனுடைய திறனுக்கேற்ப மாற்றி மாற்றி பாடம் நடத்த வேணும். அது மாதிரி பாகுபாடு பார்ப்பார், வேறுபாடு பார்க்க மாட்டார்னா, இந்த பையன் எனக்கு வேண்டியவன், இவன் எனக்கு வேண்டாதவன், இவன் நமக்கு தெரிஞ்ச பையன், அவன் வேற யாரோ, இவன் நம்மாள், அவன் வேற ஆள், அது மாதிரி வேறுபாடு பார்க்க மாட்டார்ன்றார். இது ஒரு ஆசிரியர் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ரெண்டாவது அவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆசிரியர் எப்படி பாடம் நடத்துவார் தெரியுமா? பிரசங்கம் நடத்துவது போல பாடம் நடத்த மாட்டார். தன்னிடத்தில் இருக்கிற ஒரு ரகசியத்தை எனக்கு மட்டும் வெளிப்படுத்துவது போல பாடம் நடத்துவார். எவ்வளோ ஒரு அழகான அணுகுமுறை பாருங்க. ஒரு சின்ன குழந்தைகிட்ட, ஏய் ஒரு விஷயம் இருக்குது, யாருக்கும் சொல்ல, உனக்கு மட்டும் சொல்கிறேன்னா கேளு அப்படின்னு கேட்டால் அந்த பிள்ளை எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கேட்கும். அப்படி உணர்ச்சி பூர்வமாக அவன் ஆர்வத்தை தூண்டுகிற விதமாக பாடம் நடத்துவார் என்று சொல்கிறார். அந்த மிகப்பெரிய நூலில் நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டியதுன்னு சொன்னாலும், ஆசிரியராக, சிறந்த ஆசிரியராக இருப்பதற்கு இந்த இரண்டு செய்திகளையும் கற்றுக்கொண்டால் நம்முடைய கற்பித்தல் பணி மிக சிறப்பாக இருக்கும் என்கிற சிந்தனையோடு இன்று புதிதாய் பிறப்போம்.